இன்றைய சிந்தனையாக அருத்தந்தனுடைய மகத்தான சிந்தனை, இறை அருளும் குரு அருளும். இறை அருளும் குரு அருளும், இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்கணும். ஏன்னா சிந்திக்க தெரிந்தவர்கள் தான் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகி உள்ளார்கள். சிந்திக்க தெரிந்தவர்கள் தான் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராவார்கள். அதைத்தான் மகிழ்ச்சி என சொல்றாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்தே தெளிவாய் நீ என்று ஆழமான விளக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இறை அருள்னா என்ன, குரு அருள்னா என்ன, எல்லாரும் தேடுவது எது, தேடுகின்ற பொருள் எது, அது ஏன் நமக்கு, தேடுகின்ற பொருள் எது ஏன் நமக்கு, அது கிடைக்குமிடம் எது, அதை பற்றி அறிந்தவர்கள் யார் என்று நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். நாடுகின்ற வழக்கம் சில பேரே கொள்வார். இதை மறந்து ஞானமறி தேடி, மெய்ப்பொருளை தேடி, இறையருளை தேடி ஓடுகின்றார், ஓடுகின்றார் உருக்கமுடன் ஓடுகின்றார், உள்ளம் நொந்து பாடுகின்றார். ஒடுங்கி நின்று காண வேண்டிய ஒன்றை விரும்புகிறார், ஒடுங்கி நின்று காண வேண்டிய ஒன்றை விரைந்து காணார். எப்படி இருக்கிறது என்றால், இருளை தேடுவதற்கு விளக்கெடுத்து சொல்வது முரண்பாடு என்றோ, இருளை தேடுவதற்கு ஒரு மகத்தான வெளிச்சத்தை லைட்டை வச்சுக்கிட்டு எப்படி தேடுவேன், இருளை தேட விளக்கெடுத்து சொல்வோர் முரண்பாடு என்றோ மகிழ்ச்சி உதாரணம் சொல்லுவான். இப்ப இறையருள்னா என்ன, எது இறை, முதல்ல இறை அருளை தெரிஞ்சா இறைய தெரிஞ்சுக்கணும். இறைய வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஏகன் அநேகன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஓர் உண்மை உணர வைக்க நாமம் பலம் என்று கூறினார்கள். நீ நாமத்தை உணர நினைத்தால் நான்முறை என்ன செய்யும், ஓர் உண்மை உணர வைக்க வேடம் பலம் என்று கூறினார்கள், நீ வேடத்தை நினைத்துட்டா வேதனை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு எளிமையாக சாதாரண பாமர மக்களும் இறையருளை தெரிந்து கொள்ளக்கூடிய பிரம்ம ஞானத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை சொல்லிக் கொடுத்தது நம்முடைய தத்துவ ஞானி வேதாத்திரி அவர்கள். பொதுவாக ஞானிகள்லயே குருமார்கள்ல ஞான குருன்னு சிலர் இருப்பாங்க, அவங்க குரு தான் ஞான குரு, அறிவை புகட்டக்கூடியவர்கள். வித்யா குருன்னு இருப்பாங்க, வித்யா குருனா கல்வியை கொடுப்பவர்கள், வித்யா குரு. தொழிலுக்காக சில குரு இருப்பாங்க. அது மாதிரி நம்ம மகிழ்ச்சி சத்குரு. சத்துனா என்ன, இறை. சத்து சித்ரு ஆனந்தம் சச்சிதானந்தம் விளக்கம் கொடுப்பார். சத்து சத்துனா என்ன, ஒண்ணு உயிர், உயிர் மூலமான இறை. எங்க மக ஆகாஷ் உடம்புக சித்தம் ஆக்கா, அது பரம ஆத்மா ஜீவ ஆத்மா. இதை பத்தி விளக்கிறது தான் பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானங்கிற வார்த்தையை ஆழமா புரிஞ்சுக்கணும். பிரம்மம் என்றால் மெய்ப்பொருள், ஆதி அனாதி மங்களம் தெய்வம் என்று பலவாறாக சொல்லப்படுகின்ற மெய்ப்பொருள். ஞானம்னா அதை பற்றி அறிவு, பிரம்மத்தை பற்றி அறிவுதான் பிரம்ம ஞானம். அது வேதாத்திரியத்துல எளிமையாக எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், அப்பதான் உணரணும். தெரிஞ்சுக்கிறது வேற, உணர்றது வேற. தெரிஞ்சா பத்தாது, உணரணும். அதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உயிரறிவை தெரிஞ்சு பண்ணது உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அதுதான் நம்முடைய மகத்தான செயல் என்று சொல்லி. அப்போ இறை அருள் என்பது நீ வேண்டினாலும் வேண்டலைனாலும் கும்பிட்டாலும் கும்பிடலைனாலும் எப்படி, நீ எந்த மதத்தை வழிபட்டாலும் எந்த முறையில் இறைவனை வழிபட்டாலும் அவர் உனக்கு விருப்ப வெறுப்பு இல்லாம விளைவா வருவார். அதான் மக்கள் கல்லார் கற்றார் செயலுடையவாய் காணும் இன்ப துன்பம் அவன். நல்ல ஆழமா தெரிஞ்சுக்கணும், இறைவன் என்பவன் இறை ஆற்றல், தெய்வீக சக்தி, ஆதிசக்தி. அந்த சக்தி வந்து இறை அருள். நீ அதை விரும்பி கும்பிட்டாலும் கும்பிடலனாலும் அதை எதிர்த்து நீ திட்டினாலும் அல்லது வாழ்த்தினாலும் அல்லது எந்த மத முறையில வழிபட்டாலும் அந்த இறை ஆற்றல் செயலுக்கேற்ற விளைவா வரும் என்பதை இவ்வளவு தெளிவாக அர்த்தத்தை கொடுத்துருக்காங்க.
இந்த விஷயத்தை ஆழமான புரிந்தாத்தான் நம்ம குருவர்கள் ஏன் வேணும்னு தெரியும். குருவர்கள் எதுக்கு நமக்கு தேவைங்கிறத கொஞ்சம் ஆழமா புரிந்தாத்தான் குருவர்கள் இல்லாம சிறுவர்கள் இல்லைங்கிற ஆழத்துக்கு நான் போவோம். குரு இல்லா வித்த குருட்டு வித்த. அப்ப இறையாற்றல் குறை சொல்ல முடியாது. இறைவனுடைய தன்மை என்ன? நீ விரும்பினாலும் விரும்பினாலும் வேண்டினாலும் வேண்டினாலும் உன்னுடைய செயலுக்கு தக்க விளைவை கொடுக்கின்ற ஆற்றல் இறையாற்றல். அதான் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அழுத்தமான விளக்கம். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க, நீ செய்யற செயலிலேயே விளைவா தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க, பயன் என்ன? காரணத்து பரமனை பின் வேண்டுவதால் இறைவன் எதுக்கும் முடணும். அப்பா நீ செய்யற செயலுக்கு விளைவா வருன்னு தெரியும். அத நல்லது செய்யக்கூடிய ஆற்றலை அறிவு எனக்கு சக்தி கொடு. இறைவா எனக்கு எதையெல்லாம் மாற்ற முடியுமோ மாற்றக்கூடிய சக்தி கொடு. எதையெல்லாம் மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ள சக்தி கூட சக்தி தான் கேட்கிறான். எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய சக்தியும் எதை மாற்ற முடியாத அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியும் தான் வேணும். ஆனா இதை விட இன்னொரு அறிவு வேணும். இது பத்தாது சொல்லுவாங்க, இல்லப்பா எதையெல்லாம் மாற்ற முடியும் எதையெல்லாம் மாற்ற முடியாதுன்ற அறிவு முதல்ல பெற்றுக்கொள்ளணும். இங்கதாங்க குருவர்கள் வேணும். எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது என்று சொல்லிக்கக்கூடிய சத்குரு ஞான குரு. அவ குரு எது தேவை? எப்பா இதை செய்தால் இந்த விளைவு வரும், இதை செய்தால் இந்த விளைவு வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் பெற்ற அந்த அனுபவத்தின் மூலமாக நம்மை வழிநடத்தி சொல்வார்கள். தான் மகா வாழையடி வாழையாக. அப்ப குருவர்கள் எதுக்கு வேணும்? இறையருளை புரிந்து கொண்டு இறை நீதியின்படி வாழக்கூடிய செயலுக்கத்தக்க விளைவு ஔவையார் சொன்ன மாதிரி வருந்து அழைத்தாலும் வாராது வாரா, பொருந்து வர போவென்றால் போகா, இருந்தோமே நெஞ்சம் புண்ணாவதே மாந்தர் தொழில். இப்படி அவர் புண்ணாயிட்டு கூடாது. ஏன் நீ என்ன செஞ்சாலும் விளைவா வருமே. தானே மகாபாரதத்தில் நீ செயலை செய்ய எதிர்பார்க்காங்க வார்த்தையில நீ சண்டே தீரும். நீ செயலை செஞ்சு அடுத்த நிமிஷம் விளைவாகி போயிடும். அது எப்ப வெளிப்படுங்கிறதா காலாகும். நீ போன் பேசி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு பில் அங்க சேர்ந்துக்கும். ஒவ்வொரு தரையும் நீங்க பேசலாம் பரவாயில்ல. மகிழ்ச்சி தான் உதாரணம் சொல்லுவாங்க. அந்த காலத்துல எஸ்டிடி ஐஎஸ்டி எல்லாம் பேசுவாங்க. பேசும்போது தெரியாது அவங்க பாட்டுக்கு இங்கே இருப்பாங்க. அந்த பில் எப்பாவது வரும் பாருங்க, 2 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு அப்போதான் இவ்வளவோ பில் வந்துருச்சா, யாரோ என் போன்ல பேசிட்டாங்கன்னா பேசுவாங்க. அடுத்து அந்த உதாரணமா சொல்லுவாங்க பதவியை பத்தி. அதனால நீ இப்ப என்ன செஞ்சாலும் அது அப்படியே உன் கணக்குல பதிவாயிரும். அயற்றியும் சொல்லுங்க விஞ்ஞான எப்படி கண்புக்கெல்லாம் ஒரு சின்ன கருவி, இது இறைவன் கொடுத்த கருவி. மாறின்றி தவறின்றி சொல்லுவோம், மாறின்றி தவறின்றி. அப்ப அதை புரிந்து வரணும். அப்ப நீ செய்யற செயலுக்கு விளைவா வரும்னு சொல்லுவதற்கு தெரியலன்னா நான் நல்லது கிட்ட தெரியாம தப்பலாம். நல்லதா தெரியும் நல்லது தப்பா தெரியும். இந்த டீனேஜ் குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த வயதுல அவங்க நல்லது பூரா கெட்டதா தெரியும், கெட்ட கூட நல்லதா தெரியும். அவங்கதான் ஒரு குரு வேணும், அங்கதான் வழிகாட்டி வேணும். நல்லா புரிஞ்சுங்க. மத்த பருவத்தை கூட அப்படி ஆகாது. தடுமாறுகின்ற தடமாறுகின்ற வயது அந்த டீனேஜ். நம்மளது அனுபவிச்சு வந்திருக்கோம் இல்ல. அப்ப இங்கதான் குரு என்ற ஒரு அவசியம் எல்லாத்துக்கும் வேணும். நீ சொர்க்கத்துக்கு போனால் கூட அங்க ஒரு தெரிஞ்ச ஒரு குரு இல்லைன்னா உனக்கு சொர்க்கம் தெரியாது. நான் சொல்லுவாங்க நீ சொர்க்கத்துக்கே போனாலும் அங்க ஒருத்தர் உனக்கு வேணும்பா தெரிஞ்சவங்க. இதான் சொல்றேன்னு தெரியாது. அப்ப எதுக்கா குரு தேவைன்னு புரியுங்க. அப்ப இறையரோளை புரிந்து கொண்டு இறைநிலையை தெரிந்து கொண்டு எதை செய்தால் விளைவா வரும்ங்கிற குருமார்கள் சொன்ன வழியிலே நலன் எண்ணி நலம் சொல்லி நலம் செய்யக்கூடிய சக்தி பெருக்கிக்குவோம். நம்ம என்ன வராது? அதனால் நம்ம வராது. நீ உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில் கூட மகிழ்ச்சிக்கு உயர்வுக்கு பெருமைக்கு இதுக்கெல்லாம் என்ன காரணம்? புண்ணியம். நம்ம தலைவர் எஸ்கேமையா அடிக்கடி கரெக்டா தான் சொல்லுவார். உன்னுடைய
பெருமைக்கு மகிழ்ச்சிக்கு எல்லாத்துக்கும் எது காரணம் என்று சொன்னால், நீ செய்த புண்ணியம். அப்போ உனக்கு வர துன்பத்துக்கு யார் காரணம்னா, நீ செய்த பாவம். எங்க போய் தெரிஞ்சு பாருங்க, இன்பத்துக்கு யார் காரணம், நீ செய்த புண்ணியம். துன்பத்துக்கு யார் காரணம், நீ செய்த பாவம். கல்லா கற்றா செயல்தான். அப்ப புண்ணியம் என்றால் என்ன, யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பதும் துன்பத்தை போக்கக்கூடிய செயல் புண்ணியம். இதுதான் துன்பம் கொடுக்காமலும் துன்பம் போக்கி வாழக்கூடிய ஒரு செயலுக்கு பேரு புண்ணியம். துன்பப்படுத்துவது, சங்கடப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, பொருளை பறிப்பது, வாழும் சோகத்தை இழக்க வைப்பது எல்லாம் பாவம். இது மிருகத்திலும் வந்திருக்கு நம்மகிட்ட. நீ முயற்சி பண்ணா கூட தப்பு பண்ணாம இருக்க முடியாது. இந்த விளக்கம் இல்லைன்னா என்ன அப்படி வந்திருக்கும் இல்ல, புல்லாய் புண்டாய் பொய் மரங்களாய் பாம்பாய். இந்த கண்ணதாசோட வார்த்தை மாற, பாதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா, மீதி மனதில் தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா. ஆட்டி வைத்த மிருகம் என்று அடங்கிதான் குரு. எது தெய்வ குணம், எது மிருக குணம், எது ராட்சச குணம், எது சத்துவ குணம், இதுல சொல்லுவாங்க. விளையாட்டு இல்ல, நடக்கிறதுக்கு ஒரு குரு வேணும், பேசுறதுக்கு குரு வேணும். குரு வழியில தான் வளர்ந்துருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிறோம். காது தேவையில சொல்லிட்டு நீ வளர்ந்தே இருக்க முடியாது, நடந்தே இருக்க முடியாது, பேசியே இருக்க முடியாது. அப்ப நீ நல்லது வேண்டும் என்றா நீ செய்யக்கூடிய காரியம் நல்லதாக இருக்கணும். அப்ப இதுவரை துன்பம் வருதுன்னா ஏற்கனவே செய்த செயலுக்கு விளைவு வரும். அதுதான் மகிழ்ச்சி சொல்றாரு, எமை தூற்றி பழிப்போர்க்கும் வாழ்த்து கூறிதான் குரு. எமை தூற்றி பழிப்போர்க்கும் வாழ்த்து கூறி என் வினையே வெளிப்படுது. என்ன பண்ணுங்க, நான் செய்த செயலே எனக்கு வெளிப்படுது. காத்தால் 4 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு வைத்த வழி, தாங்க முடியாத வைத்த வழி. நேற்று தியானம் பண்ணோம், சங்கல்பம் பண்ணோம், வாழ்த்தணும், குருகளுக்கு பாடணும், அல்லது தெய்வம் அம்பிக்கை இருக்கவங்க அல்லாஹ் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, ஒழுங்கா வழிபாடு பண்ணாங்க, பூஜை பண்ணாங்க, ஏன் வழி வருது? அப்ப அது உள்ள இருக்க அறிவு சொல்லும், அது வேற ஒண்ணும் இல்லப்பா, இது ஆத்திரி 10 மணிக்கு ஒரு புரோட்டா எல்லாம் போட்டியில உள்ள இரவு கடையில போய் புரோட்டா, அது சில்லி புரோட்டா, அதுதான்பா வலிக்குது. நீ செஞ்ச செயலாளதான்பா அது வலிக்குது, இல்லைன்னா யாரும் உனக்கு வயிற்றில் கொடுக்க முடியாது. தன் நன்மை தீமை பிரதர வாரா, யாரும் ஊரே யாவரும் கேளீர், அடுத்தவை நன்மை தீமை பிரதர வாரா. எதை விதைத்தாயோ அது அறுவடை செய்கின்றாய், எதை அறுவடை செய்ய விரும்புகின்றே வேலை. ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அருமையான விளக்கம், ஆங்கார காலமதில் அகந்தை செய்தால் அத்தனையும் பாலாய் போகாது. சாங்கார காலம் சத்தியமாய் வினையாய் மூலம் அப்பா இன்னும் என்ன வேணும்? இன்மைக்கும் மறுமைக்கும் தன் தன் கர்மமே கட்டளைக்கும், செயலே காரணம் வள்ளுவர். யாரும் தவற மாட்டேங்க, நம்ம அதெல்லாம் மறந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், போய் ஒரு அபிஷேகம் பண்ணிடலாம், ஆராதனை பண்ணிடலாம். செய்த வினை இருக்க தெய்வத்தின் வந்தக்கால், அவையா செய்த வினை இருக்க தெய்வத்தின் வந்தக்கால். இதான் அடுத்து சொல்லுவாங்க, அப்பா நீ செய்யற செயல் மாத்து. அதான் சஞ்சித பிரார்த்தம் பாங்க, பிரார்த்தம் நல்லா இருக்கணும், அதுக்கு ஆகாமை நல்லா இருந்தா உன் பிரார்த்தம் நல்லா தான் வந்துடும். மூணு ரெண்டு குணம் சஞ்சிதனா அம்மா அப்பா சொல்றா வந்த வயாதியா இருக்கலாம், குணமா இருக்கலாம். நான் 3 வயதுல அதனுடைய விளக்கம் தான் இது வரைக்கும் பதிவா இருக்கும். அது தெரியல என்ன பண்ணலாம், இப்ப செய்யற ஆகாமியத்தை தினசரி உடற்பயிற்சி பண்ணு, ஆனா அமைதியா வச்சுக்க, எல்லாத்தையும் அன்பா நடந்துக்க, யாருக்கா உதவி பண்ணு, அந்த வாழ்த்தலை உனக்கு மேற்பதிவாக அமையும். நீங்க தொண்டு செய்தால் கொண்டு வந்த வினையை போக்க முடியும். எத்தனை யோகங்கள் கற்றிருந்தாலும் எத்தனை யோகிகள் பற்றிருந்தாலும் கர்ம யோகம் இல்லைன்னா அது பயனில்லைன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. விவேகானந்த சில இளைஞர்லாம் வந்து சுவாமி எங்களை ஆசீர்வதியுங்கள், எதுக்குப்பா நான் இமயமலைக்கு தியானம் செய்ய போகிறேன்னு சொன்னாங்க. அந்த சாமி சொன்னாரு, அப்படியா, நல்ல விஷயம்தான், ஆனா ஏற்கனவே நிறைய தியானம் பண்ணிக்கிட்டு இருக்குதுப்பா,
அங்க இருக்கிற மலைகள், பாறைகள், மரங்கள், நதிகள் எல்லாம் நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்குதுப்பா. நீ என்ன போய் புதுசா பண்ண போற? மக்களுக்கு சேவை செய்யப்பா. மக்கள் சேவை மகேசன் சேவை. உன்னை அறிந்துங்க உலகோருக்கும் தொண்டு செய்வேன் மாதிரி சொல்லுவாங்க. உன்னை அறிந்துங்க உலகோருக்கும் தொண்டு செய்வே. அதை மறந்துட்டு எங்கேயோ போய் நீ என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் நினைச்சு பாருங்க. அங்கேயும் பண்டிகை தான், அங்கேயும் ஒரு உதவி பண்றதான், தர்மசாலை தான். அதுக்கு வச்சாங்க, இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. அப்ப மகிழ்ச்சி உலக நல தொண்ட. அப்ப கருமியோகத்தை ஆழமாக மணல வைக்கணும், தான் மேல்பதிவு. புண்ணிய கொள்முதல், புண்ணிய கொள்முதல். ஒரு உடம்பை சொல்லி கொடுத்தேன்னா அதனால ஒரு புண்ணிய கொள்முதல் வரும். யானம் பெறுவதற்கு உதவி செய்தால் ஞாபகம். சில அறிக்குறிக்கோளுக்கு பொருளையோ அல்லது ஒரு திரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நண்பனையோ ஒரு புள்ள படிக்கிறதுக்கோ ஒரு உடல் நலம் இல்லாத உடல் நலத்துக்கு உதவியப்பட்டா புண்ணிய கொள்முதல். அது எதுலாம் இல்லை, அடுத்தவங்க துன்பத்தை போக்குவது எல்லாமே புண்ணியம், துன்பம் கொடுப்பதெல்லாம் பாவம். எளிமையான உடம்பு. அப்ப ஏற்கனவே செய்து போனா புண்ணியமா இருந்திருக்காரு, நம்ம தெரியாம கூட செஞ்சிருப்போம், அது வரும், ஏத்துக்குவோம். எம்ஏ தோற்றி பழி போருக்கும் வாழ்த்து கோரி என்ன இன்னொரு வழி சொல்லுவாரு, ஏற்பின்றி தீயும் அண்டா. நெருப்பு கூட ஏத்துக்கலாம், ஏதாவது அண்ட முடியாது. செய்த பாவம் இல்லாம துன்பம் வராது, துன்பம் இல்லாம. அடுத்தவர் ரொம்ப முக்கியம், எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும், இந்த வரி பாருங்க, எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் வினைவுக்கும் மருந்தே என்று எண்ணி. எப்படி இருக்கும், எவர் மூலம் ஒரு துன்பம் வந்த போதும் வினைவுக்கும் மருந்தே என்றுங்கிற. எதனால, ஏற்பின்றி தீ அண்டா, செய்த செயலின்றி பாவம் வராது. இத ரொம்ப ஆழமா தெரிஞ்சா இதுக்குதான் குரு வேணும். இறையாற்றல் வேற, இறைவன் நீ விரும்பினாலும் செய்வான் பாவம். அம்மாவுடைய அன்பும் இறை அன்பும், அதனாலதான் சொல்லுவாங்க அதை பிரம்மா என்றும் இதை அம்மா என்றும் சொல்லுவாங்க. அம்மா என்பவருக்கும் பிரம்மா என்பதுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னா, எல்லாத்தையும் படுத்த இறைவன் தான் பிரம்மான்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப நம்மளை படுத்து தன்னை உரிக்க நிச்சயம் அம்மா. அம்மா எந்த காலத்துல என்ன தவறுகள் செய்தால் கூட ஏற்றுக்கொள்வார், அதான் இறை அந்த தெய்வீக தன்மை. ஆனா சமுதாயம் ஏத்துக்குமாறு, அது அம்மா அன்பால நமக்கு உதவி பண்ணுவாங்க. அப்பா நமக்கு கொஞ்சம் அறிவோடு சொல்லி கண்டிப்போடு இருப்பாங்க, ஆனால் ஆத்தான் தான் நமக்கு உணர்த்தி சொல்லுவாங்க. நினைச்சு பாருங்க, அப்பா அம்மா ஆசான் நமக்கு, அப்பா அம்மா, அம்மா வந்து அப்பாவை நமக்கு அடையாளம் காட்டினார்கள், அப்பா குருவை அடையாளம் காட்டினார்கள், குருதான் இறைவனை அடையாளம் காட்டினார். நல்லா புரிஞ்சுக்கணும், இல்ல முடியாது அவரா புரிஞ்சுக்குவோம். அப்ப குருவர் எதற்காக தேவை என்றால், எல்லாத்துக்கும் குரு வேணுங்கிறது உங்களை பார்த்துட்டோம். அப்ப அது மாதிரி நீங்க ஏதோ ஒன்று நமக்கு வர்றதுனால எங்கிருந்தோ வர்றதில்லை. முன்வினை, முன்னோர்கள் செய்த வினைப்பதி வித்தில் உண்டு தெளிவா சொல்றாங்க. மூளையில உன் செயல் பதிவினைத்து உண்டு, உன்னைக்கு செய்த செயல் அத்தனை இருக்கு. இந்த பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயன்காணாது சார். இதெல்லாம் மாத்தணும் நினைச்சேன்னா பெரிய பணத்தை வச்சுக்கிட்டு பொருளை வச்சுக்கிட்டு எல்லாம் முடியாது, செல்வாக்கு இருக்குதுன்னு முடியாது. அகதவத்தை ஆற்றி உங்களா புரிஞ்சுங்க, கருதவன் மொழி சொன்னேன், கருதவத்தை ஆற்றி உள்ளுடுங்கி அகதவத்தை ஆற்றி பழி செயலை ஒவ்வொன்றாய் கழித்து வர வேண்டும். உள்ளுடுங்கி அகதவத்தால் பழி செயலை ஒவ்வொன்றாய் கழித்து, அது ஒன்றா ஒன்னொன்னா கழித்து வரும், ஒவ்வொன்றாய் கழித்து வர வேண்டும். தண்ணில் பதிவான பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயன்காணாது உணர்வீர். என்ன தெரிந்து கொண்டோம், குருவர்கள் எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சேன். அது கூட அருட்செல்லி கேளத்துல காத்தக்காரங்கள அருமையான ஒரு மௌனத்தை சொன்னாங்க. இறைவனுக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொன்னாங்க. நல்ல வித்தியாசம்,
நான் கூட சொன்னேன் அம்மா நாளைக்கு இறை அருளுக்கு தான் பேசக்கூட கரெக்டா நீங்க செய்தி கொடுத்துருக்கீங்க கூட அதை செய்தி அம்மா கிட்ட சொன்னேன். அவ சொன்னாங்க இறைவனும் அனைவரும் அங்கிருந்து வந்த பக்த நேரா ஒன்றான் குரு இருக்கிறாரு அங்க இறைவன் இருக்கிறாரு நேர இறைவன் கிட்ட போய் கால் தட்டு கும்பிட போனான். இறைவன் சொன்னார் இறை இறை முதல்ல குருவை கும்பிட்டுவா அப்படியா குரு போன எப்பா இறைவன கும்பிடியா என்ன போய் கும்பிடுற நான் உன்ன மாதிரி ஒரு மனித கும்பிடா இருக்குங்கிறாரு. மறுபடியும் இறைவன்கிட்ட போறாரு பாரு நான் சொன்னதை கேளு நான் சொல்ல நீ கேளு போய் குருவ கும்பிடுவா மறுபடியும் போய் அவரு குரு வேண்டாங்கன்னு கொண்டு கும்பிட்டு போறாரு. நான் ஏன் உன்னை குரு கும்பிட சொன்னேன்னா நீ என்ன பண்ணாலும் உனக்கு நான் வந்து அது கூட விளைய மட்டும் கொடுப்பேன் உன்னை மாற்ற என்னால முடியாது சீர்படுத்த என்னால முடியாது ஆனா குரு அப்படியா இல்ல நீ தப்பு பண்ணா உனக்கு தண்டனை கொடுப்பேன் நல்லது பண்ணா நல்லது கொடுப்பேன் என் வேலை. ஆனா குரு அப்படியா இல்ல நீ தப்பு பண்ணால் கூட உன்ன அரவணைச்சு மதுரை பஞ்சமகா பாதகங்கள் செய்தோரோனுங்கிற தொஞ்சாமலும் கூட தன்மார்க நிலை காண துடித்து நின்றாளுங்கிறார் பஞ்சலத்தில் ஆழ்ந்து தன்மார்க நிலை காண துடித்து நின்றார் அஞ்சாதிர் உமையும் மேற்போங்கிறார் என்ன நினைச்சு பாருங்க எவ்வளவு கருணை உள்ளவங்க நம்ம கிடைச்சிருக்க பாருங்க நீ ஏதோ ஒண்ணு சின்ன சின்ன பாவம் பண்ண கூட நீ பெரிய துன்பம் பஞ்ச மகாபாத கொலை கொள்ளை கற்பொழுக்கு சூது பொய்யே பண்ண கூட வாப்பா உமக்கு தொண்டு செய்வது கடமைங்கிறாரு ஐயா இவ்வளவு பெரிய கருணை உள்ள குரு அது மாதிரி அப்ப சொல்றாரு இறைவன். அப்ப இறைவன் சொல்றாரு இல்லப்பா நான் வந்து நீ என்ன சொன்னாலும் விளைவாக தான் கொடுக்க முடியாது மாண்டி ஒண்ணு கூட கொடுக்க முடியாதா ரெண்டு ஜீவோ இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ரெண்டு ஜீவோ ஜீவோனா கவர்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஜீவோ இருக்கா அப்படின்மா இந்த ஜீவோல இருந்து கூட ஏதாவது காசு பணம் கொடுத்தாலும் அதை மாத்திக்குவாங்க இல்ல ஜீவோ தெரியாம கூட போயிடும். ஆனா அந்த ஜீவோ இருக்கு இல்லைங்களா காட் ஆர்டர் யாராலையும் மாத்த முடியாது இதுதான் இறை நீதிமன்றம் பார் மகிழ்ச்சி தெய்வீக நீதிமன்றம் பார். அப்ப அந்த ஜீவ மாற்ற முடியாதுன்னு யார் சொல்லிக் கொடுத்தா குரு சொல்றாரு. அதனாலப்பா இது செஞ்சு அது வரும் வேண்டாம் அதுக்கு ஒரு சக்தியை கொடுக்குறேன் உனக்கு உன் உடம்புல இருக்கக்கூடிய நாலம்பலா சுரப்புகளை சீர் பண்றேன் அது உனக்கு ஆக்கணை நக கற்றல உனக்கு குருமதியில உனக்கு ஒரு பொட்டு துவக்கி அந்த உனக்கு தூண்டி விடுற பாலுக்கு பெற இருக்கு உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு. குரு என்ன சொல்றாரு இந்த பாரு நீ ஒன்னும் மூடனும் இல்லை முட்டாளும் இல்லை ஒண்ணும் குடுத்தியில பிறந்தாலும் கோபுரத்துல பார்த்தா அறிவு ஒண்ணுதான்ப்பா. ஆனா ஒண்ணு என்னன்னா இந்த பால்ல தயிர் இருக்குது மோர் இருக்குது வெண்ணெய் இருக்குது நெய் இருக்குது ஆனா அது அப்படி அதை எடுக்க முடியாது அதை பக்குவப்படுத்தணும் அது மாதிரி உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு உன்னை கொஞ்சம் பக்குவப்படுத்தணும் அந்தக்கு நான் உதவி செய்வேன். எப்படி இந்த தந்தை தாய் இரு இரும் ஒன்று சேர்ந்து தலைத்தோர் உடலாய் உலகில் வந்தோம் தந்தை தாய் இருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாய் உலகில் வந்த அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அதுபடி கொலைப்படாது அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்ற அழித்த பதிவுகள் எல்லாம் நம்ம சொத்தாச்சு அது நோயா இருக்கலாம் கோபமா இருக்கலாம் நத்தமா இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம். இந்த அரும் பிறவியில் இந்த வரி நல்லா அழகா புரிஞ்சுக்கணும் இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து அதை நீக்கி இந்த பதிவு நீக்கி முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிர்க்கும் சேர்க்கை பாலை பக்குவப்படுத்தி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணெயை பிரிச்சு வெண்ணெயை காய்ச்சி நெய்யா மாத்துறாங்க இல்லையா அது மாற நெய் கெட்டு போகாது சாப்பிட்ற பொருள் ரெண்டு பொருள் கெட்டு போகாது ஒன்னு தேனு ஒன்னு நெய் தேனும் கெட்டு போகாது தேன்ல போட்ட பொருளும் கெட்டு போகாது நெய்யும் கெட்டு போகாது நல்லா காற்று நெய் நெய்யில போட்ட பொருளும் கெட்டு போகாது அப்படின்னு ஞானத்தை நீ பெற்று விட்டால் உன்னை யாருக்கு எடுக்க முடியாது நன்மை தீமை பெறவாரா உன்னால் யாரும் கெட்டு போக மாட்டார்கள். இதை விட என்னங்க வேணும் உலகத்துக்கு என்ன தானே செய்யறோம் அறிவறிய அளவலர அன்போடு கருணை கொண்டு தானே இருக்கிறோம் பாருப்ப அந்த நெய்யை எப்படி பக்குவப்படுத்திட்டா திரிஞ்சு போற பாலுதான் ஆனா பக்குவப்படுத்தணும் நெய்யா மாறுற மாதிரி நீ திரிஞ்சு போற மன உடையவன் தான் அறுகுணம் உள்ளவன் தான் பக்குவப்படுத்தி விட்டால் உன்னால் யாரும் துன்பம் வராது
உன்னை யாரும் துன்பப்படுத்த முடியாது. இதுதான் உண்மை. இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இந்த குரூடாயில் இருக்கீங்களா, கச்சா எண்ணெய், அதுல என்னென்ன இருக்குமோ எல்லாமே இருக்குது. யாரா பிராண பறக்க வைக்கிறது, ரயில ஓட்டுறது, பைக்கு, காரு, வீட்டுல நம்ம அடுப்பறியில் இருந்து அத்தனையா குள்ள இருக்குது. அந்த குருடாயில கொண்டது அப்படியே நீங்க உள்ள விட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. அத கொஞ்சம் கொஞ்சமா சுத்திகரிக்க அது பெரிய பொருள் கிடைக்க வைக்கிறாங்க. அதுல அது மாதிரி உன்னை குருடாயில் மேல இருக்குற, ஆனா உன்னை சுத்தகரிக்க இறுதியாக நீ எப்படி இந்த ஒயிற்றுச்சூழல் மாற வெப்பிரி ஞானியா வர முடியும் அம்பு? இந்த சுத்தகரிப்பு ஆணைதான் நம்முடைய குருமார்கள். சூடாயிருக்குள்ள இறைவன் எல்லாம் வச்சுட்டான், எல்லாருக்கும் ஒன்னாதான் வச்சிருக்கிறான். நான் எனினும் நீ எனினும் நிறைய வந்து மதிச்சிருக்காங்க இல்லைங்களா. அதனால சூடாயிருக்குள்ள எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம அறிவுல எல்லாம் இருக்குது. ஆனால் வெளிக்கொண்டு வருகிற சுத்தகரிப்பு ஆலையைத்தான் நம்முடைய மகான் வித்தியா இருக்கு. அதைத்தான் உலக அறிவு திருக்கோவில் என்ன பண்ணி சுத்தகரிப்பு ஆலை அதை கொடுக்கறதுலாம் இல்லை. விட வேண்டியது விட்டு விட்டால் போதும், பெற வேண்டிய தானாக இருக்கிறது சொல்லுவாங்க. வேணும் வேணும் இறையருள் இருக்குது எல்லாருக்கிட்டையும். இறையருளையும் காட்டுவது குரு. எப்படி அம்மா அப்பாவை அடையாளம் காட்டினார்கள், அப்பா குருவை அடையாளம் காட்டினார், குரு இறைவனை அடையாளம் காட்டினார்கள் அல்லவா? நினைச்சு பாருங்க. அம்மா அன்பால திருத்த பார்ப்பாங்க, அப்பா கொஞ்சம் கண்டிப்போடு திருத்த பார்ப்பாங்க, ஆனா குருமார்கள் உணர்த்தி திருத்துவாங்க. இதுலயும் திருந்த என்ன அரசாங்கம் இருக்கு இல்லைங்களா, அது ஒதுக்கி திருத்தம் அவ்வளவுதான். இன்னைக்கு நடக்கிறதே அதுதான். அப்பா அம்மா அன்பால திருத்தணும் நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்பா கண்டிப்பா திருத்தணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரெண்டுக்கும் முடியாம குருமார்கிட்ட வந்து பலர் உயர்ந்திருக்கிறாங்க. இதுலயும் உயராதவங்களை சமுதாய சட்டத்துக்கு ஏற்றி அவருடைய தண்டித்து திருத்துகிறது. நம்ம தண்டித்துக்கு போகக்கூடாதுங்கிறது அந்த வேலை. ஒரு பள்ளிச்சாலை திறக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலை மூடப்பட வேண்டும். இதுலயும் திருத்திடணும் எல்லாம். அப்ப சிறைச்சாலைக்கு எதுக்கு போறாங்க? அப்போ அவங்க தவறு பண்றாங்க. அப்ப என்னாச்சு? சரியான குரு கிடைக்கல அவங்களுக்கு, சரியான குரு அவங்க பிடிக்கல. அது குருட்டை நீக்கிறது தான் குருவை பிடிக்கணும். ஒரு குருடு இருக்குது, அது ஞான குருவா இருக்கலாம், தொழில குருவா இருக்கிற குருடா இருக்கலாம், படிப்பு குருடா இருக்கலாம். அப்ப அந்த குருவை பிடிக்கணும். அந்த குருட்டை போக்க முடியாத குருவை பிடித்தா திருமணம் பாடுறாரு, குருட்டை நீக்க குருவனை கொள்வார். எது குருவை பிடிக்கணும்? உன் குருடு போகிறதுக்கு, அது ஞான குருவா அல்லது தத்து இறைவன் பற்றி அறிவு கம்மியா இருக்கா, படிப்புல கம்மியா இருக்கா, தொழில கம்மியா இருக்கா, குரு பிடிக்கும் அப்படின்னு. குருட்டை நீக்கா குருவனை கொள்வார், குருட்டை நீக்கா குருவனை கொள்வார். என்னாகும்? குருடும் குருடும் குருட்டாக மாடி குளியில் விழுந்தர் போலே. எவ்வளவு அருமையான உதாரணம் திருமூலரே. இயேசுபுரான் சொல்லுவார், போலி பிரச்சாற்றினா செல்லாதீர்கள், போலி பிரச்சாற்றினா செல்லாதீர்கள், அவர் குளியில் தள்ளி விடுவார்கள். அதான் அடுத்த என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல குருவ நல்லா பிடிக்கும். நீ குரு பிடிக்கணும்னா என்ன? உய்யும் வகையிலேடு உள்ளம் முருகி நின்றேன். பாருங்க, உய்யும் வகை தேடி உள்ள முருகினர் உருக்க வரணும். ஒரு ஞானி தெரிஞ்சு உயர்ஞான தீட்சையினால், அந்த குரு கொடுத்த தீட்சையினால மெய்யுள்ளூர் என்ற பெரும்பழம் அடைந்தேன். அங்க குருவா முடியாது. குரு பார், உய்யும் வகை தேடி உள்ள முருகி நின்றேன், உயிர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுள்ளூர் என்ற பெரும்பழம் அடைந்தேன். அடுத்து வரி பாருங்க, மேல்நிலை மன நிலைத்து இருக்கு, அங்க நிலைச்சிருக்கணும். துரியம் துரிய அதீதம் ரெண்டு ஒண்ணுதான். துரியத்தில் நல்ல ஒன்றி நிக்கணும், இல்ல துரிய அதீதத்தில் நிக்கணும். மேல்நிலையில் மனம் நிலைத்திருக்க ஐயனூர் ஒன்றாக அறிவறிந்தே புலங்க கட்டுப்படும், வச்சப்படும், ஐம்புடன் ஆள முடியும். ஐம்புடன் ஒன்றாகி அறிவறிந்தே ஆசி என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு. இது வரைக்கும் ஆசையா இருந்ததுப்பா, துன்பம் கொடுத்துருப்பா, இதே ஆராய்ச்சியா வாழ்ந்துச்சு. ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு. எதுக்கு? ஏன் செய்யற தொழில கடைமுறை பெற்றேன், நான் செய்யற வேலை இது இறைவனுடைய வேலை, மக்களுக்காக, எனக்காக, குடும்பத்துக்காக, எல்லாருக்காக செய்யறேன். அப்ப அதான் கர்மயோகங்கிறது, செய்யும் தொழில கடனை உணர்வு பெற்றேன்.
அது மட்டுமா, பல சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் பெற்றேன். இது எங்கெங்க கிடைக்கும்? மனவளக்கலை என்ற அறிவு திருக்கோவில் வராமல் நாம் எப்படி இதனை அடைய முடியும்? நினைச்சு பாருங்க. அதுதான் மக்களை கூப்பிட்டா தாய் மனசை கூப்பிடுறா இல்லைங்களா? காரம் காகம் உறவு கலந்து கண்டி அந்த காக்கா சாப்பாடு வச்சா எல்லாருக்கும் கூப்பிடுற மாதிரி உங்களை கூப்பிடுறோமா? காகம் உறவு கலந்துன்ன கள்ளி அகண்டாகாரத்துவ போகமனு தெரிந்த வெள்ளம் மதித்து துரியாத கொடுத்தாலும் என் சுத்த வெளி தவம் நிலைவேற்று தவம், அது பேர் நிலைவேற்று தவம் இருப்பு மண்டலம். அப்ப அது சொல்றாரு, காகம் உறவு கலந்துன்ன கண்டி அகண்டாகாரத்துவ போகமனு தெரிந்த வெள்ளம் பொங்கி தரிந்தி பூரணமா ஏக உருவாய். ஒரே உருவதான் ஏகந்தம், ஏகாந்தம் இல்ல ஏகந்தம். சுத்தவழி ஒன்றுதான், மெய்ப்பொருள் ஒன்றுதான், அதான் அந்த அறிவா இருக்கும். மெய்ப்பொருளே தானாக அறிவாக இருக்கும் ஒன்றுதான், அதான் குருகாட்டத்தை. அப்ப ஏகுருவாய் கிடக்கும். அப்ப எடுத்த தேக விழுகுன்னே பொத்திட்டுலாம் வாரீர் என்று அந்த தாய்மானத்தாவுடைய எண்ணங்கள் தான் மகிழ்ச்சிகளா வந்து நமக்கு அற்புதமான புரியாதான் கொடுக்குறாங்க. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி, எறவ முக்தி அல்ல, பூரண நிறைவு. ஏன்னா பூரணத்துல தான் பூரண நிறைவு கிடைக்கும். என்ன காரணம்? யார் ஒருவர் எப்பொருளை எக்குணத்தை எச்செயலை எவ்வுயிரை அடிக்கடி நினைத்தால், சும்மா அடிக்கடி திரும்பி நினைக்கணும், ஆகல் நினைக்கணும், தெரியாது நினைக்கணும், ஒருவர் நினைக்கிறக்கணும், இறைவரும் ஞாபகம் இருக்கணும். தப்பாது குரு உயிரினை போதம்மை தரத்தில் உயர்த்தி நன்மை வைக்கும். எப்படி இந்திய உருளையோ நபரையோ நினைச்சு நினைச்சு உடலையும் மனதில் மாற்றுவதா இல்லைங்களா? மாங்கான் நினைச்ச உடனே நாட்டு வச்சு வரும். இப்ப மகான் நினைச்ச உடனே உடம்புல அப்படியே ஒரு மகிழ்ச்சி போகும், ஒரு பூரிப்பு ஏற்படும். இயற்கை காட்சிகளை பார்த்தா வரும், நீ எதை பார்க்கறியோ அதுதான் மாறுறோம், அது புரிஞ்சுக்கணும். அப்ப தப்பாது குரு உயர்வை நினைப்போதம்மை தரத்தில் உயர்த்தி நன்மை வயக்கும். இதுதான் முக்கியம். அப்ப எந்த நேரமும் குருவர்களையும் இறையர்களையும் மறக்க கூடாது. இந்த மனதில் எதையே உள்ள வச்சுக்காருங்க, இறையருடையும் குருவையும் உள்ள வச்சுக்கிட்டோம்னா மத்த உள்ள வராது. நாலு பேரை முதல்ல வச்சுக்கணும் உள்ள. யார? ஒன்னு அம்மா, அப்பா, குரு, இறையர்கள். இப்ப நாலு உள்ள இருந்தாங்கன்னா நீ தவிர்த்து போக முடியாது, தடுத்துருவாரு. இல்லாதான் எல்லாம் செய்து அப்படியே அடிச்சுக்கிறோம். அதான் எப்பவுமே இறை உணர்வோடு இருங்க, குரு உணர்வோடு இருங்க, அன்னை தந்தை உணர்வோடு இருங்க. காரணம் அன்னைக்கு உனக்கம் தந்தைக்கு உனக்கம் ஆத்து அமைக்கணும். முதல்ல இறையர்கள் தன்னை சுற்றிலும் இறையாற்றல் நிரம்பி இருக்கிறது. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பின நிரம்பிக்கணும். அடுத்தாப்புல அன்னைக்கு வணக்கம், அன்னையை மனதில் வச்சுக்கணும், வணக்கத்தில் போயக்கூடாது. தந்தைக்கு வணக்கம், அதான் நாளே உள்ள வச்சுட்டீங்கன்னா உங்களையும் அறியாமல் செய்து கொண்டிருப்போ. எப்படி? வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கு ஏற்ப விளைவுதரும். இது வரைய அருமையான விளக்கம். அவளுக்கு எப்படி கிடைக்கும்னா, வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கு ஏற்ப விளைவுதரும். அது போல உனக்கு ஆசான், அதான் குரு. அது போல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவத்தை அறிவிலிட்டு வா. ஆரியனும் பரம்பொருள் மெய்ப்பா, அது எரிச்சு கொடுத்த அனுபவம் வந்தது. அந்த மோதி நிலையில் மூலங்கள் பலவாக இணைந்து பேர் அண்டங்களாக மாறிச்சு பிறப்பு பிறப்புடைய இயக்கமாக நீதி நிறுவனம் மாதிரா வந்திருக்கிற அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அனுமதி அண்டக்கூடிய அனைத்துமாக்கி பழுத்து வலுத்து ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறு பகவக உயிரினங்கள் தோற்றுவித்து முழுத்தருடன் காத்து முடிக்கும் முதல் மேலா முழு முதல் பொருளே அறிவாக காட்டி கொடுக்கிறது மகிழ்ச்சி. அவ எங்கிருந்து வர முழுசதுல வந்து இந்த தற்கொலை முடியும் குருவே எப்படி தெரியும்? அப்போ அந்த ஆதிக்கருவை புருவத்தில் நிறுத்த அவிடுத்து நிலைத்திருக்க வேதமத்தங்களே கணவனார் நினைச்சு பாருங்க. அறிவியான விளக்கம். அப்போ இறையர்கள் எதுக்கு வேணும்? ஐயும் வகையேறி உள்ள நெருக்கில உயர் யான வீச்சி கொடுப்பதார் குருமார்கள்.
என் சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரரின் செய்த குருவே. மகிழ்ச்சி குரு குரு உணர்வு நினைச்சு பாருங்க, மகிழ்ச்சி குரு மரியாதை நினைச்சு பாருங்க. சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரரிய செய்த குருவே. அப்படி யாரு? மகிழ்ச்சி தன் குருவுக்கு குருகாணி காட்டுறாரு. அப்படி இருக்கணும். அவளுடைய மகானே அவர் குரு வந்தாரு, அப்பா சிந்தையை அடக்கிய சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே. அந்த அபியான அந்த வாக்கை பாரு. அப்புறம் அந்த நிலைதனில் நான் என்னமோ நினைச்சேன், அந்த நிலைதனில் அறிவு அசைவத்திருக்க கொடுத்த அந்த உயர்வால அறிவு அசைவில்லாமல் அப்புறம் என்னாச்சு? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்க கட்டி கொடுத்தீங்க. இது குரு நீ கொடுத்தது. அந்த நிலை அறிவாசி வெற்றிருக்கு பெரும் ஆனந்தம் பொங்குதாங்க. இந்த பெரும் உலகமிட்டு எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகியே சந்தகமும் இணை மறவாத சாந்த வாழ்வு அளித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. கவி ஆழமா சிந்திக்கணும். நீங்க சந்தோஷம் யாரு? பரஞ்சோதி மகன் தான் சந்தோஷம் தான் சொல்லுவார். பரஞ்சோதி மகன் தான் மகிழ்ச்சி உள்ள உலக சமாதான புத்தகத்துக்காரர் முன்னூறு எழுதியிருப்பார். நினைச்சுப்பார். அப்ப குரு எவ்வளவு மதிக்கிறார் பாருங்க. சந்தனமும் என மறவாத சாந்த வாழ்வு நீ கொடுத்தியா, இது என் சந்தோஷ செய்தி எந்த காலத்திலயும். கண்டிப்பா இல்லை, குரு குரு உணர்வு அவசியம். இறை உணர்வு இருக்குது. குரு உணர்ந்த இறை ஈஸியா உணர்வெல்லாம். இறை நம்பிக்கை எப்போ ஒரு நல்ல குரு கிடைச்சாதோ இல்லைன்னா இறைமலை எதிர்ப்பாய்ப்பு. ஒரு குரு வணக்க பாடலை பாடும்போது உணர்ந்து பாடும். மகிழ்ச்சி எப்படி தன் குருவுக்கு தன் காணிக்கி ஆக்குறார் எண்ணங்களை. சிந்தை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே. சஞ்சோதி மகானே, வாழி வாழையாக வந்த மகான்களே, செய்த குருவே. என்னாச்சு? அந்த நிலைதனில் என் அறிவு சிவத்திருக்க பெரும் ஆனந்தம் பொங்கல். அதான பொங்கல் பெரு ஆனந்தம் பொங்கல் அப்பா. ஆனா அதை கண்டமாற குருக்கியார் சொல்றாங்க இல்லைங்களா, இந்த காண முடியாத நிறைவை, இந்த பேரின்பத்தை பெரு ஆனந்தம் பொங்குதங்கு. என்னாச்சு? இந்த மரும் பிறவியில் அரும்பிறவி, இந்த அரும்பிறவியின் முன்முனை அறுத்து இது மட்டும் இல்ல, என்னுடைய பதிவுகளை நீக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுத்ததுனால. எப்படி ஒரு எவ்வளவு மோசமான தண்ணி கூட கடலை ஊற்றிக்கிறா தீங்காய் கடலா மாறி அது மாற. இந்த அரும்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு அறிவதற்கு மட்டுமல்ல, அவன் நீ ஒன்றாய் இருந்தோம். இந்த சாமி கையில திருமுத்திரம் வச்சிருப்பான். ஆள்காட்டியவர்களும் கட்டவர்களும் சேர்ந்திருக்கும். என்ன தத்துவம்? இந்த ஆன்மா பரமாத்மா பின்னம், இந்த பரமாத்மா சேரணும். இது மெய்ப்பொருள். அண்டத்தில் கடவுளை அழைக்கப்படுவதற்கு உயிரினப்படுத்தப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருத்து நின்றார் குரு. பாருங்க, அண்டத்தில் கடவுளை அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரின பேசப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருத்தை நிறுத்தி அண்டத்தில் படுது அவனையே காண்பதற்கு கிடைக்கும். உணரணும், முடியும். அப்போ அந்த எடுத்த பல பிறவிகளில் இறுதி பயனாகிய சந்தகமும் என மறவாத சார்ந்த வாழ்வழைத்தோ என் சந்தோஷ செய்தி அதுவே. அதான் தானே நானே, நானே தானே தான். இந்த வார்த்தை பாருங்க, தானே நானே, நானே தானே, ஏகம் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்து. ஞானினை யாருங்க? நானு நீ ஒன்னு தெரிஞ்சவன் ஞானி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. யாரு ஞானு நீ ஒன்னு தெரிந்தாங்களோ அவங்கதான் ஞானி. அதான் தன்னை இருந்த தத்துவ ஞானிகள் முன்னே இவனை முடித்து அவிழ்ப்பார்கள், பின்னே இவனை பிரித்து பேசுவார்கள், தென்னெழுத்து திறந்ததால் என்று சொல்லி. அப்ப இறையருள குருவர்களை ஆழமாக பிடிக்கிறார். மலல் சிக்கனப்படுத்துங்கிறாங்க இல்லைங்களா. அருத்தந்தையினுடைய அவதாரம்
நாம் எல்லாம் இந்த பாக்கியத்தை பெறுகிறோம். இந்த பல கோடி பேர் கொடுக்கிற பொறுப்பு இருக்கு. நாம் உயர்வது முக்கியமல்ல, நம்மால் உயர வேண்டும். அதான் மகிழ்ச்சி தொண்டாட்டி இன்பங்கான் உலக தொண்டர். எதுக்கு? உன்னை அறிந்தே உலகோருக்கு தொண்டு செய்வாங்கிற அந்த வரியை ஒவ்வொரு வைத்துக் கொண்டு எவ்வளவு முடியுமோ, எப்ப முடியுமோ, முடியாத முடிஞ்சத செய்தே ஆக வேண்டும், முடியாத முயற்சி பண்ணி செய்யணும், அதுவும் முடியலன்னா யாரையாவது தேர்ந்து செய்யணும். அது முடியாத கிடையாது. முடிஞ்சதை செய்ய வேண்டும், முடியாத முயற்சி எடுத்து செய்ய வேண்டும், அதுவும் முடியலன்னா யாரால முடியுமா, சேர்ந்து செஞ்சா அதான் நீ உலகம் போறான். ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர்கள் இணைத்துகிறார் மகான். ஆங்காங்கே அறிஞர்களை தலைவர்கள் இணைத்து முழு அளவில் உலகம் உலகம் உணர்ந்து ஏற்க செய்வார். யாரு? மறைவாக மாந்தர் உள்ளே அறிவாக உண்மை மண்ணில் மக்களை பரவிட வேண்டும். அறிவு அறியணும். இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமையில சொந்தக்காராடிய நாம் அனைவரும் ஏதோ சாதாரண இடத்துல நாம் இருக்கவில்லை, மகத்தான இடத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வோடு இறுதியாக அரிசந்தினுடைய ஒரு முழுமையான விளக்க செய்தியை நாம் உணர்ந்து அதை தினசரி விடாமல் செய்து நாம் உயர்வோம், அவரை உயர்த்துவோம். அறிவுதனை கருவி நிலை இணைந்து தவமாற்ற, அறிவ கருளை இணைந்து அவமாற்ற குருவில் எப்படி தெரியும்? தொட்டுக்காட்டோ சுட்டுமுடல் வர எல்லாருக்கும் ஆகனை கொடுத்துருங்க, அவன் தொடர்ந்து செய்யாது பரவாயில்ல, ஆகனை காந்தி கொடுத்துருங்க. அறிவுதனை கருவினிலே இணைந்து அவமாற்றினாத்தான் ஐம்புலங்கள் அமைதி வரும். அறிவுதனை கருவினிலே இணைந்து அவமாற்ற ஐம்புலங்கள் அமைதி வரும். ஆறு குணம் சீரா திருமூத்திர சொன்னாடுங்களா, ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் சேரணுங்கிறது தத்துவம் என்ன? கட்ட விரல் தனியா இருக்கு இறைவன், ஆள்காட்டி விரல் நம்முடைய ஆன்மா, இதனுடைய பின்னம். எப்படி வாழ்ந்து அடுத்த நடுவல் ஆணவம், மாறுவல் கண்மம், துண்டுவல் மாயம், ஆணவம் கண்மம் மாயம் மும்மலத்தோடு இருக்குங்கிற தத்துவம் தான் அது. நம்ம அதோடு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் நாமும் உயர்வர முடியாது, உயர்த்த முடியாது. அதனாலதான் நீ இதை வெட்டித்து வந்தா நீயும் நானும் ஒண்ணுதான், சரணாதி சரணாகதியும்பா. ஐம்புலங்கள் அமைதி பெறணும், ஆறு குணம் சீராகணும், பஞ்சாப பாதையை நடக்கூடாது, அப்பதான் நீ இறை தன்மை உடையவர். பஞ்சு புலன் மயக்கத்துல ஆறு குணத்துல செயல்பட்டுக்கிட்டு பஞ்சமாவது ஒன்னு ரெண்டு என்ன போயிருக்கு மிருகத்தோட மோசம். அப்ப இந்த தென்முத்திரைக்கு விளக்கம் தான் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான விளக்கம். கண்டிப்பா முடியும், ஒரு மணி நாள் முடியும் என்றால் இன்னொரு மாதிரி கட்டாய முடிய நம்புங்கள். பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி பயிற்சி முயற்சி பாருங்க இந்த கவிய எதாத்திருக்கவும் அற்புதமான கதை விளக்கம். இதை பற்றி நான் வாழணும், பிற வாழ வைக்கணும் தான் நம்ம நோக்கம். எப்படி வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கு சொன்ன பாருங்க, அத்வைதத்து அருள் அத்வைதத்து வரணும். இறைவன் ஒண்ணுதான் இன்னும் முழுமையாக மனவாளர்கள் இருப்பவர்கள் எல்லா வளர்ந்த எமது எங்களுடைய நீக்க வர இந்த மாதிரி வரணும். நான் தெளிவா இருக்கலாம் மறுபடியும் சிந்திங்க, திறமையான ரெண்டு மூணு திறமையா அது போங்க, ஒரு முறைமையான பத்தாது அடிக்கடி மறுபடியும் அதை சிந்திங்க, மகிழ்ச்சி பெற்ற உலகத்தை கேளுங்க, நல்லா அதுவா புரியாதவா செய்யணும். அப்போ அத்துவிதத்தை அறிவிட்டு ஒழுக்கங்கிற உரம் வேணும். வாழ்க்கையில் உயரணும்னா ஒழுக்கங்கிற உயரம், ஒழுக்கத்துக்கு என்ன எண்ணம் சொல் செய்யலாம், தனக்கோ பிறக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ மத்திய ஒழுக்கம் அது ஒழுக்கம் ஏதோ ஒழுக்கம் சொல்லிட்டு கூட ஒழுக்கத்தை இவ்வளவு எளிமையாக மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. ஒழுக்கம் என்ற உரம், அறிவை ஒன்று நித்த தவம், அறிவை ஒன்று நித்த தவம். அப்ப தினத்தை தவணை எப்பவுமே ஆகவே இருக்கணும். நெற்றியில் உச்சியில் ஆகமாயிரு, உற்று விட்டு பார்த்துட்டு உன்னை உலகை பின் அந்த வார்த்தை ஆபச்சு. அப்ப அறிவை ஒன்று நித்த தவம், எப்ப சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கை எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள். சிந்தனை செய் மனமேன் பக்தர் கூட பாடுவார், எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமா இருக்கணும், எங்கும் அவன் சொல்வது ஈடுபடுவது ஐயப்பவர்கள் பாடுவார். நான் கூட பாடியிருக்கேன் முன்னாடி பாருங்க, எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமா துரியாஜவம், ஏகந்தம் ஏகாந்தமா இருக்கணும், எங்கும் அவன் சொல்வம், எல்லாம் இறைதான். முதலாளர் இறைநிலை காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாயின்னு மாற்று வரை பகிறான்னு சொல்லுவார்.
இல்ல இறையே நம்ம சீனி அம்மா எம்எல்ஏ ஆவா கூடுங்க, மனவழக்க பேராசிரியர் கவுனர்மா நல்லா பாடுவாங்க. எங்கும் இறையேன்னு அந்த பாடல ஆழமா இருக்கு, அம்மா எல்லாரும் சிந்திக்கும். அப்போ அந்த அறிவு நித்ததும் ஆராய்ச்சியும் தெரிஞ்சு பலனமுற்று அறுகுணங்களாக வித்த வேணும். எவ்வளவு மண்ட ஆறு குணம் ஒரு குணம் வந்தாலும் போச்சு. அப்ப அருகுணங்களாக வித்தை எனும் காவல் வேணுங்கிறாங்க. விளைவாக நீ அடையும் கனியை அவர் தினசரி இந்த பயணத்திலே செய்து பயன்படுவோம். இறுதியாக அந்த தலைப்புக்கு என்ன, ஒரு கவிதை. இவ்வளவு விளக்கத்துக்கும் ஒரு கவிதையிலே மகிழ்ச்சி கொடுத்தாங்க. இதற்கு இன்னொரு செய்தி சொல்லணும், மகிழ்ச்சியில் ஒவ்வொரு வரியை நீ ஆழ்ந்து சிரித்து பார்க்கணும். ஒரு வரிக்குள்ள எக்கச்சக்கமான விட ஒரு துறைக்கு ஒரு தடவை பார்க்கணும், மாற்று மாற்று விளக்க முடியும். ஒரே ஒரு கவிதையில எல்லாரையும் கொண்டு வர மகிழ்ச்சி. உதாரணம் எல்லா உள்ள தெய்வம் அது கவியில எடுத்துக்கங்க. எல்லா பல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நேர்கமர. யாரு? ஆதிசந்தர். எல்லா வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நேர்கமர. அடுத்த வரி பகுத்தறிவு. இப்போ பெரியார சொல்றோம், காலகாலமா பகுத்தறிவு இருக்கு, சாக்கடை பகுத்தறிவாளர் நிறைய இருக்கா. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாக சிந்தித்து தெளிவாய் நீதான் பகுத்தறிவு. பாருங்க, முதல்வர்ல ஒரு மகானை கொண்டாந்தாரு ஆதிசங்கரர். ரெண்டாவது பகுத்தறிவு கொடுக்குற, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்தே தெளிவாய் நீ. அடுத்த வரி பாருங்க, உடலை இயக்கம் வல்லா இறைவன் எப்படி இருக்கான், வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் தத்துவம். எல்லாம் சொல்றாங்க, நீ ஒன்றே குல ஒருநிலையவன், ஏகன் அநேகன், தத்துவ பொருள். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறியும் அவன். அடுத்து செயல் தத்துவம் கொண்டாடுறாரு அருமா தேரி. கல்லார் கற்றார் செயல் விளைவாய், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். புரிஞ்சுக்கணும், ஆழமா புரியும், பாடவாரு கூடாது, உணரணும். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பன். அடுத்து பாரு விஞ்ஞானம் வருது, அவனின் இயக்கம் அணுவாற்றல். எல்லாம் எனர்ஜி பார்ட்டிக்கிறாலே எல்லா விஞ்ஞானிகளும் எல்லாம் எனர்ஜி பார்ட்டிக்கல். அப்போ அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்கம் எல்லாம் அணுக்கூடம் தானே. பாரதிச்சன மாற காக்கை குருவி எங்கள் ஜாதி உயிர் ஜாதி, கடலு மலையும் எங்கள் கூட்டம் அணுக்கள், நோக்கு வடமெல்லாம் நாகண்டி வேறு எல்லாம் அவன் ஏகன் அநேகன். எவ்வளவு பெரிய இந்த உண்மைதான் மகிழ்ச்சி விளக்கூடிய பிரம்மஞானம். அப்போ அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ உன்னிலவன், அவனில் தான் நீ உன்னிலவன். இறை விட்டு பிரிய முடியும், இறை எங்களை பிரிப்பீங்க, இறைவனாவது இறைவனுக்கு பிரிக்கிறது. ஆனால் இறைவன் நீ பெருத முயற்சி பண்ண குருவர்ல புடிங்க, இறைவனுக்கு பெருமை தெரியும். இறைவனை தந்தது முக்கியம் இல்லை, இறைவனுடைய பெருமை தெரியும். இறைவனை தெரிஞ்சு ஒரு முக்கியம் இல்லை, இறைவனா வாழணும். இறைவன் என்ன அன்பு கரணியம் தான், இறைத்தன் என்ன அன்பு கரணியம் தான். இறைவனை தெரிந்து கொள்வது முக்கியம் அல்ல, இறைவனாக வாழ வேண்டும். அதான் இறைவனாக வாழ்வது மகாத்மா, ஆத்மா மகாத்மா வாழ்வது. அப்போ அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீயா தெரியும் ஏது, அவனை மறந்தால் தெரியோ, அவனை அறிந்தால் நீ தெரியோ. இந்த ஆணவம் தன்ம அல்ல அழிஞ்சது, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. இதோட விளக்கம் எங்க கிடைக்கும் சொல்லி இதுக்கெல்லாம் விளக்க பயிற்சி என்ன ஆகின தெரிய தெரியாது கடை. எப்படி அறிவுதனை கருவினிலே இணைந்து அவமாத்த, நீ பெயரை என்ன பண்ணோம், எப்பவுமே அறிவை கருவனையே நிறுத்தணும். அதான் நீ எப்பவுமே கண திறந்த போது பேச போது எப்பவுமே ஆகணும் இருங்கிறான். அறிவுதனை கருவினிலே இணைந்து அவமாத்த என்ன கிடைக்கும், ஐ குணங்கள் அமைதி பெறும். அதனால என்ன கிடைக்கும், ஆறு குணம் சீராகும். பேராசை நிறைமணமாக, சினம் பொறுமையாக, கடும்பத்து ஈகையாக, முறையற்ற பால்க வரிசை கற்புநெறியாக, உயர்வுதாடு மனப்பான்மை சமநோக்காக,
அஞ்ச மன்னிப்பாக மாறும். அருகுண சீரமைப்பு அருகுணமும் சீரா அறிவு அதன் விழிப்பு நிலை பிரதாத தெளிவு. விழிப்புல இருந்தேன்னா அறிவு அதன் விழிப்பு நிலை பிரதாத தெளிவில் ஐந்து பெரும் பழிக்கு விளைவு ஏது? எப்படி அஞ்சு மகாபாரதம் கொலையோ கொள்ளையோ கத்தையோ செஞ்சிருவான்? எங்கேயும் நடக்காது. ஐந்து பெரும் பழிச்ச விளைவு ஏது? எது? அறிவு உயிரில் அறிவதன் விழிப்பு நிலை பிரதாத விழிப்பா இருக்கும். உஷார் உஷார் அது ஆகணை அயரா விழிப்புணர்வு நன்றி உணர்வு நல்லனா நல்லநாடி செயலா நட்பு அன்பு அயரா விழிப்புணர்வு நன்றி உணர்வு வேணும் நல்லநாடி செயலா நட்பன்பு வேணும் அயரா விழிப்போடு இருக்கணும். இது மூணும் வேதாத்திரிய பாடம். அப்போ எடுக்கிறாரு ஐந்து பெரும் பழிச்சு விளைவலி ஏது? அறிவு மேலும் ஆழ்ந்து உயிரில் ஒடுங்கி அந்த வரி பாருங்க அறிவு மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரிய நிற்க முன்வினைகள் போகும். ஆழமா போகணும் ஒடுங்கி நிற்கணும். அறிவு மேலும் உயிரில் ஆழ்ந்து ஒடுங்கி துரிய நிற்க முன்வினைகள் போகும். துரியத்துல புள்ளிய நிற்கணும். உச்சியில் புள்ளியாய் ஒன்று இரு ஒற்று பார்த்து உலகை பின் நினைச்சு ஒன்று இரு அந்த இரு ஆராய்ச்சியோடு இரு விழிப்புணர்வு. அப்ப ஆழ்ந்தொடுங்கி துரிய நிற்க முன்வினைகள் போகும். அறிவு துரியாத நிற்க நிற்க வழி அறிவு துரியாத நிற்க இல்லை நிற்க நிற்க ஆதியாமை பொருளா மறுபிறவி தொடரே நீ தானே நானே நானே தானே ஏகம் பிரம்மா தான் பிரம்மா ஜீவாத்மா அந்த பரமாத்மா ஒரு சொல்றாங்க இல்லையா அறிவு அசைவத்து இருக்க ஆனந்தம் அதான் அறிவு புரியாத நிற்க நிற்க ஆதியா பொருளா அருந்திரவி தொடரே என்று சொல்லி இந்த இறையருளையும் குருவருளையும் ஆழமாக உணர வேண்டும். இது தெரிந்து கொள்கின்ற ஒரு விஷயம் அல்ல, இது உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். அதான் பாடுறோம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உணர்வாய் பெற தன்னுயிர் வந்தால் மண்ணுயிர் காப்பார்கள். சாதாரண விஷயம் அல்ல, தன்னுயிர் உணராமல் பிறவரை நேசிக்க முடியாது. சாக்கடி சொன்ன மாதிரி உன்னை நீ உணர்ந்து கொள், முதல்ல உன்னை நீ உணர்ந்து கொள்ளப்பா, அப்புறம் மற்றவரை நேசி. நீ உணராம நேசிக்க முடியாது. நீ ஏன் நேசம் இல்லைன்னா உணரல, உணரணும். அதான் உயிர் உணர்வு. அந்த ஒரு அற்புதத்துல மிகப்பெரிய ஒரு சக்தியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்ல நாள்ல மகான் நம்மை வழிநடத்துகிறார். அந்த பெருமையோடு இந்த ஆழியார் திரு மண்ணிலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட பிரசாதம் யாரோ சொல்லுவதோ கேட்பதோ அல்ல, இது ஒரு தச்சங்கம். தங்கம் செய்யாததை தங்கம் செய்யும். ஆழியார் உலக சமுதாய சேவா சங்கம் ஆழியார் திருமண்ணில் ஆறு திருக்கோவில் ஆத்தானுடைய மணிமண்டபத்தில் இருந்தும் அரித்திருக்கோவில் இருந்தும் இது எல்லாருடைய என்ன அலைகளாக நம் மூலமாக வெளிப்பட்டுருக்கிறோம். எல்லாரும் வாங்கி பதிவு செய்து கொண்டு எல்லாருக்கும் பரப்புவோம். எப்படி கையில ஒரு செடி இருந்தால் இது ஒரு பெரிய வனமாக மாறும். இப்போ ஒரு செடியாக இருக்கலாம், அது ஒரு வனமாக மாறும். அது மாதிரிதான் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 10 அடிக்கு விதிகிட்டு புறப்பட்ட உலக சேவா சங்கம் இன்னைக்கு 207 அறிவுகள் திறக்கப்பட்டு வருகின்ற ஆகஸ்ட் 27 ஸ்ரீலங்காவில் 7 மாடி அறிவுகள் திறக்கப்பட்டுள்ளது. நம்ம தலைவர்கள் திருக்கிறார் திறக்கப்படும் மகத்தான பெயர். எங்கெல்லாம் வெளிநாடுகள் அறிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் 207 அறிவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, 400 அறக்கடை இருக்கிறது, 2600 தௌமியங்கள் இருக்கிறது, 30 பல்கலைக்கழக பாடமாக இருக்கிறது. எல்லாம் தயவு செய்து இன்னும் கொஞ்சம் வேகமாக உணர்வோடு சொல்லுங்க. மூடன் பேசுவதை காட்டிலும் மனவளக்கலை அன்பர்கள் பேசினால் தீம் அதிகம். மூடன் பேசுவதை காட்டிலும் மனவளக்கலை அன்பர்கள் பேசுகிறான தீம் அதிகம் என்று சொல்லி இந்த நல்ல நாள்ல நம்ம சிந்திக்க வைத்த மகான் ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, சொல்லால் மட்டும் நம்பாதப்பா, தெரியுமா, சிந்தி சிந்தி சிந்தி. நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த கருவுடையில் இருக்கின்ற பொழுதும் சரி, இப்ப இறை உணவுல இருக்கின்ற போது மகாவாஸ் இருக்கின்ற போதும் சரி, நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்னை அவனில் வைத்தே, என்னை அவனில் வைத்தே,
எத்தி வந்தேன் ஒத்தி வந்தேன் என்னை அவனை இணைத்தான். குரு பாருங்க, அப்பா என்ன அவனை வைத்த, ஏற்றி வந்தேன் போர்த்தி வந்தேன் என்னை அவனை இணைத்தான். இறைவனாகி பாடுகின்ற நாமக்கல் அல்லப்பா உள்ளுள்ளும் உங்களுக்குள்ளையும் உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலகம் பூரா கூப்பிடுற. நினைச்சு பாருங்க, உலகம் முழுவதும் அழைக்கின்ற ஒரு மகா ஆத்மாவாக இறைவனுடைய பிரதிநிதியாக நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அருள் தந்தையாக இருக்கின்ற ஆத்மானை எந்த நேரம் இறைத்துக்குள்ள வைத்துக் கொண்டு அவர் சொல்லை கேட்போ, அவர் பார்வையை பார்ப்போ, அவர் செயலை செய்வோம் என்று சொல்லி இதுதான் தந்தைக்கு மகன் காட்டும் உதவி. தந்தையினுடைய கடமை சமையனுக்கு உண்டு. ஆகவே பிள்ளைகளாகி நாம் அனைவரும் இந்த தேவையிலே தலைவர் கே மயிலாடைய வழிகாட்டின்படி, இயக்குநர்கள் மண்டலங்களுடைய ஆலோசனைப்படி மேலும் மேலும் கொண்டாட்டி இன்பம் காண்போம் என்று சொல்லி இந்த நல்ல நாடிலே இந்த வாய்ப்பு கொடுத்த ஆலியா ஐடி இயக்குனர் முரளியா, திரு குமாரவேல், அங்கிருக்க பொறியாளர்கள், நட்பாளர்கள், ஆலியா நிர்வாகத்துக்கு மனமார்ந்த நன்றி வாழ்த்தாக தெரிவித்து கொண்டாட்டி இன்பம் காண்போம். நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து கொண்டாட்டி இன்பம் காண்போம். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்வாழ்வு.